என் பேர் ராஜ். நான் வந்து இங்கே இன்ஜினியரிங் காலேஜில் எம்சி முடித்தேன் 2015. அதுக்கப்புறம் ஐடியில் இன்ட்ரெஸ்ட் பண்ணனால நான் ஐடியில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ டெக்னிக்கலாகவும் இப்போ உங்களுக்கும் எந்தளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நல்லா டெக்னிக்கலாக போகலான்ட்டு 1.5 இயர்லேயே அந்த ஒர்க்கு நான் லெஃப்ட் பண்ணிட்டு என்ன ஃபீல்டில் போகலான்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். வந்து இந்த இன்ஸ்டியூட்டு ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் இங்கே வேலை செய்கிறதுனால ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் கையில். சரி, இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் பக்கத்தில் போனால அப்படின்ட்டு நான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு என்ன ஃபீல்டில் போகலான்ட்டு. ஸோ டெஸ்டிங் வந்து ஈஸியாக இருக்கும், ஷார்ட்டாக நம்ம பண்ண அதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போகலாம் இல்லை அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது இல்லாமல் ஆட்டோமேஷன்லாம் அதில் டெக்னிக்கலாகவும் க்ரோத் இருக்குது ஃபியூச்சரில் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ணி நான் ஆட்டோமேஷன் மேனுவல் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி படிக்கலான்ட்டு நான் படிச்சுருந்தேன். கோர்ஸ் ஓரளவுக்கு முடிஞ்சவங்க இன்டர்வியூலாம் போயிட்டு இருந்தோம். நிறையா ஆப்டிடியூட் கம்யூனிகேஷன் நிறையா பிரச்சனை இருந்தது இன்டர்வியூ இன்டர்வியூவில். அதே மாதிரி ஒரு ஆப்டிடியூட் ஒரு இன்டர்வியூவில் டவுன் ஆச்சுன்னா அடுத்து வீட்டில் போய் ஆப்டிடியூட் படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூ போகிறப்ப கம்யூனிகேஷனில் அடிவாங்க. ஒரு டெக்னிக்கல் அப்படின்னு லைனாக அடிவாயிட்டோம்னு. ஸோ ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு எடுத்துலாம். அதுக்கப்புறமா வேலை கிடைக்க வேணாம் அந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணி தான் இன்டர்வியூக்கே போனோம். ஜாலியாக போனோடனே ஒரு இன்டர்வியூலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. அந்த இன்டர்வியூக்கு செலக்டர் ஆனாலும் இன்னும் 2வது ரவுண்டுக்கிட்ட போகிற அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக அட்டன் பண்ணேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் இப்போ லாஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் வேண்டி ஸ்கூலில். அங்கே வந்து எப்படின்னா டெக்னிக்கலாக தெரியுதுன்றதோட கான்செப்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சு அவங்க ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த இன்டர்வியூ. ஸோ அவங்க செலக்ட் ஆகிட்டு என்னோட இங்கே பைலகம் மெயினாக இண்டிபெண்ட்டாக படிக்கலாம் ஆக்சுவலாக. இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப இந்த என்ரோல்மெண்ட் அது கிடையாது ஆக்சுவலாக. நடுவில் நீங்கள் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் மாறுது இல்லைன்னா உங்களுக்கு இங்கேயே ஒரு அட்வைஸ்மெண்ட் ஏதாவது கிடைக்கலன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஆப்டிடியூட் எனக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் லிமிட்டடாக தான் அட்டன் பண்ணேன். நான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அந்த பேசிக்ஸ் லெவலில். எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஒரு சென்டென்ஸாக ஆப்போசிட்டில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறது என்னன்னா காலேஜ் பேக்ரவுண்டு அப்படின்னு இருந்தாலும் இண்டிவிஜுவலாக டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் கொஞ்சம் முன்னாடி பிஃபோராக எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இந்த பேசிக்ஸ் கம்யூனிகேஷன்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சோன்னா நான் அதில் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். இப்போ கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்டாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் இந்த ஜாவா மேனுவல் டெஸ்டிங் கம்பைன் பண்ணி இந்த கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ மார்க் டெஸ்ட்னு ஒன்று அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை வைக்கலாமா இங்கே பயில வைக்கல மார்க் டெஸ்ட் எப்படி நம்ம வெளியே இன்டர்வியூ எப்படி இருப்பாங்களோ அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்தாங்க. இந்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மார்க் டெஸ்ட்டில். டெவலப்மெண்ட்னா ஜாவா படிச்சுட்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு போகாமல் ஒன்றும் படிச்சுட்டு போனாலே அதுவே பெட்டர்ன்னு தோணுது. நான் நிறைய தடவை பண்ண தப்பு என்னன்னா ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு போவேன், அப்புறம் இங்கேருந்து கேட்டோன்னா அதில் கொஞ்சம் போக ஆரம்பிப்பேன். லினக்ஸ் அண்டு அடுத்து நெட்ஒர்க்கிங் அப்படி இப்படி போனாலே ஒன்றே ஒழுங்காக கற்றுக்கல ஆக்சுவலாக. அது அந்த தப்பு பண்ணாமல் இருந்தாலே கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைச்சேன். ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அவங்க எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஓப்பனிங் இல்லைனாலும் அவங்க வந்து எடுத்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் எடுத்துருவோம். ஏன்னா நான் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு போகிறப்போ அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக நான் இன்டர்வியூவில் ரெஸ்யூமில் வந்து நான் எல்லா டீட்டெயிலும் ஃபஸ்ட்டு போட்டுருக்கேன். இல்லை நான் சிஸ்கோ நெட்ஒர்க்கிங் அமேசான் க்ளவுட் கம்பெனி எல்லாமே கோர்ஸ் பண்ணேன். ஆனால் அது எனக்கு கேள்வி கேட்டால் அந்தளவுக்கு டீப்பாக சொல்ல தெரியாது. அந்த ஸ்ட்ரகிள் வந்தது. ரெஸ்யூமில் போடுறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுதான் சமாளிக்க முடியும். ப்ராஜெக்டே நான் ஆக்சுவலாக போடலை இருந்தது. ஆனால் எம்சிஎல் எடுத்தது ஐட்ரிபிள் பேப்பர் ரிசர்ச் பர்சன்ஸ் பண்ண பேப்பர் ஆக்சுவலாக. அதை புரிஞ்சிக்கிறதுக்கே 1.5 இயர்ஸ் ஆகும் ஆக்சுவலாக அந்த பேப்பர்லாம். அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது தெரியும் ஆக்சுவலாக ப்ராஜெக்ட். அதனால் நான் ப்ராஜெக்டை ரெஸ்யூம்லேயே போடலை.
தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் போட்டா பெட்டர் ஆக்சுவலாக சிங்கிள் அந்தெல்லாம் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. ரிசிம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை போட்டாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எதாவது கேள்வி கேட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ரிசிமில் நமக்கு என்ன இருக்கும் அவங்க தான் கேள்வி, அதில் கேட்டு பதில் சொல்லுங்க தான் பிரச்சனை. ஸோ அதை ரிசிம் பண்ணி பார்த்தோம். Thank you.